ஹாரி ஜெராஜ் இசையில் ஜேடி ஜெர்ரி இயக்கத்தில் லெஜண்ட் சரவணன் நடிக்கும் தி லெஜண்ட் வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில். வணக்கம், நான் டாக்டர் ஸ்ரீவித்யா, ஹெட் அண்ட் ப்ரொஃபஸர் ஆஃப் சைக்காலஜி, சேஃப்கார்ட் ஃபேமிலி ஹெல்த் அடையாரில் பேசிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து ஒரு ரொம்ப காமன் டாபிக். யூனோ, இஃப் ஐ ஆஸ்க் யூ, இப்போ பார்க்குற ஆடியன்ஸ் எல்லாருக்கிட்டையும் நான் கேட்டால் எவ்வளோ பேர் டயட் லாஸ் ப்ரோக்ராமில் இருக்கீங்க, ப்ளீஸ் கமெண்ட் இந்த சேட் பாக்ஸ். நிறைய பேர் போடலாம், ஐ மீன் டயட் லாஸ் ப்ரோக்ராம், ஓகே, வெயிட் மேனேஜ்மெண்ட், வெயிட் லாஸில் இருக்கேன், டயட் கண்ட்ரோலில் இருக்கேன் அப்படின்னு. நீங்கள் நிறைய ட்ரை பண்ணியிருப்பீங்க, ஓகே, ஜிம்முக்கு போயிட்டுருப்பீங்க, பயங்கரமாக ரிகரஸாக எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. நானே பார்த்துருக்கேன், இப்போ 10,000 steps, 5,000 steps எல்லாம் டார்கெட் வச்சு பண்ணிகிட்டு இருப்பாங்க. டயட் எங்கேயாவது வெளியில் வந்தால் கூட, இல்லை நான் கொஞ்சம் தான் சாப்பிடணும், இன்றைக்கி வந்து என்னோடய டயட் வந்து இவ்வளோ தான், ஒரு டயட் சார்ட் கொடுத்துருக்காங்க, நான் இவ்வளோ தான், இதுக்கு மேலே நான் சாப்பிட்டேன் என்னோடய கேலரி ஹை ஆகிடும், நான் சாப்பிடக்கூடாது அப்படின்பாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு ப்ரோக்ராமில் வந்து, ஒரு வெயிட் லாஸ் ப்ரோக்ராமில் ஒரு என்ரோல் ஆகும்போது என்ன பார்த்துருக்கீங்க? ப்ராபப்ளி ஒரு 3 மாதம், ஃபஸ்ட்டு 3 மாதம் உங்கள் வந்து ஒரு வெயிட் எடை வந்து குறையிற மாதிரி இருக்கலாம். நீங்கள் வந்து ஒரு டைட்டாக இருந்த ட்ரெஸ் வந்து கொஞ்சம் லூஸ் ஆக ஆரம்பிக்கலாம். நம்ம வந்து வெயிட் செக் பண்ணுவோம், ஓ பரவாயில்லையே, நான் 2 கிலோ குறைஞ்சிட்டேன், 3 கிலோ குறைஞ்சிட்டேன் அப்படின்பீங்க. ஸோ இது ஒரு 6 மாதம் கழித்து திருப்பி, ஓகே இப்போ வந்து எனக்கு பரவாயில்ல, நான் ஒரு 5 கிலோ குறைச்சிட்டேன், நான் இனிமேல் ஜிம் போக மாட்டேன், நான் எக்ஸசைஸ் பண்ண மாட்டேன், நான் வந்து டயட் வந்து பரவாயில்ல, இனிமேல் நல்லா சாப்பிட்டு நான் எப்படி இருந்தாலும் மெயின்டைன் பண்ணுறேன். பட் திருப்பியும் ப்ராப்ளம் என்னென்னா, ஒரு 6 மாதம் கழிச்சு அகெயின் யூல் டென் டு புட் ஆன் வெயிட். ஏன்னா நிறைய பேர் அதான் வந்து சொல்லுவாங்க, இல்லை டாக்டர் நான் போனேன் ஜிம்முக்கு போயும் எனக்கு யூஸ் இல்லை, இப்போது அதை விட டபுள் ஆகிட்டேன். எங்கே ப்ராப்ளம்? அந்த ஒரு வெயிட் லாஸ் ப்ரோக்ராமில் நீங்கள் ஒரு 6 மாதம், எவ்வளோ மாதம் என்ரோல் ஆகிருக்கீங்களோ, உங்களோட ஸ்டேட் ஆஃப் மைண்ட் எப்படி இருக்குது? எப்போ பார்த்தாலும் ஒரு பரபரப்பாகவே இருக்கீங்க, ஓகே, ஏதோ ஒரு கல்யாணத்துக்கு போகிறீங்க, ஒரு ஃபங்க்ஷன் போகிறீங்க, ஒரு கெட் டுகெதர் போகிறீங்கனாலும் சாப்பிட்ணுன்ற ஆசை இருக்குது, ஆனால் அது பார்க்கும்போதெல்லாம் இல்லை இல்லை, நான் இது சாப்பிட்டா என்னோடய கேலரி ஏறி போயிடும், நான் எனக்கு வெயிட் போட்டுடுவேன், இது வந்து வெயிட் கெயின் ஃபுட், இது நான் வெயிட் போட்டுருவேன் வேணாம். ஆக்சுவலாக மனசுக்குள்ளே சாப்பிட்ணுன்ற ஆசை இருக்குது, ஆனால் நீங்கள் அதை கண்ட்ரோல் பண்ணுறீங்க, இது உங்கள் மைண்டுக்கு தெரியல. ஏன்னா மைண்டு வந்து, மைண்டுக்கு நல்லா தெரியும் நமக்கு எது ரொம்ப பிடிக்குமோ அதை காமிச்சிட்டே இருக்கும், நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நம்ம கண் முன்னாடி காமிக்கும், மைண்ட் அதை காமிச்சிட்டே இருக்கும், ஐயோ உனக்கு பிடிச்ச ஃபுட் இருக்குது பரவாயில்ல சாப்பிடு, நீ ஒன்றும் ஆகாது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், ஓகே சீட் டே, இன்றைக்கி ஒரு நாள் சீட் டே, பரவாயில்ல இன்றைக்கி ஒரு நாள் சாப்பிட்டுட்டு நாளிலேருந்து திருப்பி பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அந்த ஆங்ஸைட்டி, யூஆர் செட்டிங் தட் ஆங்ஸைட்டி, அந்த ஒரு மன உளைச்சலை வந்து நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கோம். அப்போது இந்த மாதிரி கொடுத்துட்டே இருக்கும்போது எப்படி உங்கள் மைண்ட் வந்து ஒருங்கிணைச்சி உங்களோட வெயிட் லாஸ்க்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்கும் சொல்லுங்கள். இஃப் யூ ஆர் ஏபிள் டு ட்ரெயின் யுவர் மைண்ட், நம்ம அந்த மைண்டை ட்ரெயின் பண்ணுவோம். ஸோ ட்ரெயின் யுவர் மைண்ட் ஃபார் வெயிட் லாஸ், நீங்கள் மைண்டையும் ட்ரெயின் பண்ணி நீங்கள் வந்து எக்ஸசைஸோ இல்லை டயட்டோ எல்லாம் இருந்து பண்ணால் கண்டிப்பாக யூ டேக் இட் ஃப்ரம் மீ, அந்த வெயிட் லாஸ் சேலஞ்ச் நீங்கள் என்ன எடுத்துருக்கீங்களோ கண்டிப்பாக அது நடக்கும். பிகாஸ் நம்ம சாப்பிடும்போது எல்லாம் ரொம்ப கான்ஷியஸாக இருக்கும், இது கொஞ்சம் தான் சாப்பிடணும், ஆனால் உள்ளக்குள்ளே உங்களுக்கு அந்த ஆசை இருக்குது, எனக்கு இன்னும் சாப்பிடணும், எனக்கு பத்தலை, ரொம்ப கம்மியாக தான் சாப்பிட்றேன், எனக்கு இன்னும் பசி இருக்குது. அப்போ யூ ஆர் நாட் ட்ரைங் டு சாட்டிஸ்ஃபை யுவர் மைண்ட், உங்கள் மைண்டு வந்து சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டேங்குது. உங்கள் மைண்டுக்கு வந்து இன்னும் நீங்கள் வந்து அதை வந்து யூ நாட் கிவிங் அந்த ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் நம்ம கொடுக்க மாட்டேங்கிறோம். நம்ம வந்து சொல்கிறோம், இல்லை நான் வந்து குண்டானோ. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது யூ ஆர் ட்ரைங் டு ஹாவ் அ வெரி புவர் செல்ஃப் இமேஜ். என்னோடய பாடி இமேஜ் நம்ம கண்ணாடியில் பார்க்கோம், ஐயோ நான் குண்டாக இருக்கேன், இங்கே தெரியுது அங்கே தெரியுது அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டு இதெல்லாம் நீங்கள் பண்ணணுன்னா, ஐ எம் ஜஸ்ட் டெல்லிங் யூ, ஒரு சின்ன சின்ன ட்ரிக்ஸ் தான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு லவ் யுவர் செல்ஃப், நீங்கள் எப்படி இருக்கீங்களோ, எந்த ஷேப்பில் இருக்கீங்களோ, லவ் யுவர் செல்ஃப் நம்பர் 1. நீங்கள் உங்களை எவ்வளோ லவ் பண்ணுறீங்களோ, உங்களோட பாடியை எவ்வளோ லைக் பண்ணுறீங்களோ, உங்கள் மைண்டு வந்து இட் இஸ் டேக்கிங், மைண்ட் வந்து அக்செப்ட் பண்ணுது, ஓகே நான் இப்படி தான். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செட் பண்ணாலும் அந்த மைண்ட் வந்து உங்களுக்கு ஒத்துழைக்கும் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு. ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்கே என்னென்னா, நம்ம நிறைய பேஷண்ட்ஸ்க்கு நான் கேட்பேன், ஹவு மச் யூ லவ் யுவர் செல்ஃப், உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும், ஏன் எனக்கு என்ன பிடிக்கவே பிடிக்காது, நீங்கள் பாருங்கள், நீங்கள் உள்ளே இருக்கீங்க, நான் பாருங்கள் குண்டாக இருக்கேன், அசிங்கமாக இருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட செல்ஃப் இமேஜை க்ரியேட் பண்ணிக்கோங்க, பாசிட்டிவாக வச்சுக்கோங்க, ஒரு அக்செப்ட் பண்ணிக்கோங்க, நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இட் இஸ் நாட் அபவுட் அதர்ஸ், இல்லை இல்லை எங்கள் ஹஸ்பண்ட் சொல்கிறாரு நான் வெயிட் லாஸ் பண்ணணும், நான் ரொம்ப குண்டாக இருக்கேன், என் பசங்க சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு அவங்களுக்காகல, உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இவங்களுக்கு அவங்களுக்காக கிடையாது, ஃபஸ்ட்டு உங்களுக்கு உங்களை எவ்வளோ பிடிச்சிருக்கு, ஓகே. ஃபஸ்ட்டு நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னு தான் உங்கள் மைண்டுக்கு வந்து நம்ம செட் பண்ணுறோம், ஓகே இதுதான் நான். அதுக்கப்புறம் யூ கேன் ட்ரெயின் யுவர் மைண்ட். அந்த ட்ரெயின் யுவர் மைண்ட்னா யூஸ்வலி ஒரு
யூனோ வி புட் தெம் இன்ட்டு ஒரு 3 மாதமோ 6 மாதம் செஷன் போட்டு வி டெல் தெம் நீங்கள் என்ன வேணுமோ சாப்பிடுங்க, பட் நார்மலாக சாப்பிடுங்க, அதிகம் சாப்பிடாமல் நார்மலாக சாப்பிடுங்க. அந்த சாப்பிடும்போது மைண்ட்ஃபுல்லாக சாப்பிடுங்க. அந்த மைண்ட்ஃபுல் ஈட்டிங் இஸ் இம்பார்ட்டன்ட். சாப்பிடும்போது இந்த இந்த ஃபுட்டை நான் சாப்பிட்டா நான் வெயிட் போட்டுருவேனா, யோசிக்கவே யோசிக்காதீங்க. சாப்பிடும்போது அந்த நல்ல அதை ருசித்து சாப்பிடுங்க. அதே மாதிரி ஒரு ஜிம்மோ இல்லை ஒரு வாக்கிங்கோ ஒரு யோகாவோ என்ன எக்ஸசைஸ் பண்ணுறீங்களோ உங்களோட மைண்டு ஃபுல்லாகவே வந்து ரொம்ப பி மைண்ட்ஃபுல் ஆஃப் ஒன்லி தட். நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ நல்லா பண்ணுங்கள். பண்ணும்போதே வந்து நான் இன்றைக்கி வந்து 10,000 ஸ்டெப்ஸ் போகிறேன், நான் நாளைக்கு ஒரு 2 கிலோ குறைவேனா, உங்களோட வெயிட் லாஸை பற்றி யோசிக்கவே யோசிக்காதீங்க. நீங்கள் வந்து ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறதுன்றது வந்து உங்களோட ஒரு பாடி ஃபிட்னஸ்க்காக அப்படி தான் யோசிக்கணுமே தவிர, இட் இஸ் நாட் லைக் யூனோ இல்லை இல்லை நான் இந்த எக்ஸசைஸ் ஜிம்முக்கு வந்து ஒரு 3 மாதம் போனால் என்னோட இங்கே ஃபேட் எல்லாம் குறைஞ்சிரும், அதுக்காக பார்க்காதீங்க. ஸோ ஒரு ஜிம்முக்கு நான் போகிறேன் என்னோட பாடியை நான் ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு, நான் ஃபிட்டாக வச்சுக்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி உங்களோட அந்த தாட் ப்ராசஸை இந்த மாதிரி நீங்கள் அலைன் பண்ணி கொண்டு வரும்போது யுவர் வெயிட் லாஸ் வில் ஹேப்பன் நேச்சுரலி. நேச்சுரலாகவே அந்த வெயிட் லாஸ் இருக்கும். ஸோ நான் இங்கே வந்து மெயினாக ஹைலைட் பண்ணுறது என்னென்னா, உங்களோட மைண்டை வந்து அந்த ஆங்ஸைட்டி மோடில் வச்சுக்காதீங்க. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகிட்டு ரொம்ப வந்து சில பேருக்குலாம் முடியவே முடியாது, நடக்கிறது இல்லை இல்லை பரவாயில்ல எனக்கு எவ்வளோ கஷ்டம் ஆனாலும் பரவாயில்ல, அப்போ நீங்களே உங்களோட உடம்பை வருத்திக்கிறீங்க. யூ ஆர் நாட் ஹாப்பி அபவுட் டூயிங் சம்திங். எதுவுமே வந்து நீங்கள் சந்தோஷமாக சாப்பிடுங்க, சந்தோஷமாக எக்ஸசைஸ் பண்ணுங்கள். அந்த சந்தோஷம்ன்றது இருந்தால் தான் நீங்கள் என்ன கோல் செட் பண்ணியிருக்கீங்களோ அது நடக்கும். நீங்கள் வருத்தத்தோடையோ மன அழுத்தத்தோடையோ உளைச்சலோடு நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களால் உங்கள் டார்கெட்டை ரீச் பண்ண முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரை டு ட்ரெயின் யுவர் மைண்ட், ஹாப்பியாக வச்சுக்கோங்க. எது பண்ணுறதாலும் அதான் எந்த ஆக்டிவிட்டி பண்ணாலும் வெயிட் லாஸ்ன்றது யோசிக்காதீங்க. ஃபஸ்ட்டு நம்பர் 1 ஃபஸ்ட் நம்ம என்ன சொல்வோம், உங்களோட வெயிட் லாஸ் உங்கள் வெயிட் மிஷினை வந்து வெயிங் மிஷினை வந்து தூக்கி போட்டுருங்க. வெயிங் மிஷினை பார்க்கவே பார்க்காதீங்க. ஏன்னா சும்மா சும்மா 2 நாளைக்கு ஒரு வாட்டி வெயிட் செக் பண்ணிட்டே இருப்பாங்க, நான் இவ்வளோ நடந்தேனே வெயிட் லூஸ் பண்ணவே இல்லையே அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டு நம்பர் 1 உங்களோட வெயிங் மிஷின் இருந்தால் தூக்கி மேலே போட்டுருங்க. நீங்கள் 3 மாதம் ஒரு என்ன ஒரு எக்ஸசைஸ் ஒரு டார்கெட் செட் பண்ணியிருக்கீங்களோ அது உங்களோட ஃபிட்னஸ்க்காக. கீழே உட்காந்தா சந்தோஷமாக எழுந்துக்க முடியும், என்னால் ஓட முடியும், என்னால் நல்லா நடக்க முடியும், எனக்கு ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் எதுவுமே கிடையாது, இந்த மாதிரி இருக்கையிலையும் யூ ஆர் பர்ஃபெக்ட்லி ஃபைன், டோன்ட் வரி. அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த ட்ரெஸ் யார் சொன்னால், எந்த மாதிரி ஷேப்புக்கும் எல்லாருமே எல்லா ட்ரெஸ்ஸும் போடலாம், இது வந்து ஒரு குளோபல் ஸ்டாண்டர்ட்ஸ் கிடையாது. யூனோ இந்த இந்த மாதிரி ஒரு அதுக்குன்னு ஒரு செட் ஸ்டாண்டர்ட், நம்ம வந்து ஒரு சினிமாவில் வர ஹீரோயினோ ஒரு செலிபிரிட்டியோ, எவ்ரிபடி ஆர் செலிபிரிட்டி இன் தி ஓன் வே. நீங்கள் வந்து வயா யூ கம்பேரிங் யுவர் செல்ஃப் வித் அதர்ஸ், எதுக்கு மற்றவங்களோட கம்பேர் பண்ணி உங்களை நீங்களே குறைச்சிக்கிறீங்க. ஸோ டோன்ட் டூ தட். அதனால தான் ஸ்டோ ஸ்டார்ட் லவ்விங் யுவர் செல்ஃப் ஃப்ரம் டுடே, தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஃபார் வெயிட் லாஸ். தேங்க்யூ. ஸோ அவல்கிளிட்ஸ் சேனல் பார்த்த எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ, தேங்க்ஸ் அ லாட். பெண்களுக்கான பிரத்யேக தளம் அவல்கிளிட்ஸ் ஃபேஸ்புக் பேஜை லைக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. ஹாய், ஐம் கௌரி. அவல்கிளிட்ஸ் சேனலுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஹாரி ஜெராஜ் இசையில் ஜேடி ஜெரி இயக்கத்தில் லெஜண்ட் சரவணன் நடிக்கும் தி லெஜண்ட் வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில். ஆரம்பிக்கலாமா?